வித்தியாசமான அரசியல் என்னன்னு எதிர்பார்க்கலாம். நான் சம்பாதிக்க வரவே இல்லை, நான் வந்து சேவையாக செய்கிறேன். நேற்றுக்கு வந்து நாட்டுக்காக வந்து உயிரையும் உடலையும் கொடுக்கறதுக்காக இருந்தேன். இன்றைக்கி அதே சேவையை வந்து நாட்டு மக்களை களத்தில் இறங்கி அதை தரையில் இறங்கி செய்யறதுக்கு விரும்புகிறேன். அன்றைக்கு சவப்பெட்டி வேட்பாளர், இன்றைக்கு எக்ஸ் இராணுவ அதிகாரி. படையெடுக்கும் சுயேட்சைகள், பரபரக்கும் கலெக்டர் ஆஃபீஸ், கோவையில் என்ன நடக்கிறது? முதல் பாயிண்ட் வந்து மக்களின் வாழ்வாதாரம், பிறப்புரிமை, அதாவது வீட்டு வரி, குடிநீர் வரி, சொத்து வரி, இதெல்லாம் எதுவுமே வசூல் பண்ணவே கூடாது. அவங்கள நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு தொகுதி மேம்பாட்டிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருவேன். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் பகுதியைச் சேர்ந்தவர் மதுரை விநாயகம். இவர் கடந்த 20 வருடங்களாக இந்திய இராணுவத்தில் ஜாயிண்ட் கமிஷன் அதிகாரியாக பணிபுரிந்து வந்துள்ளார். அதன் பின்னர் கடந்த 2016 ஓய்வு பெற்றார். எல்லையில் பாதுகாப்பு பணியில் முழு நேரமும் ஈடுபட்டு வந்த இவர் சொந்த ஊருக்கு வந்ததும் குடும்பத்தினரோடு அமைதியாக வசித்து வந்துள்ளார். மேலும் நடப்பு அரசியலை கூர்மையாக கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வருகின்ற 19 துவங்கி 1 வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் வருகிற 19 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையத்திடம் இருந்து இந்த அறிவிப்பு வெளியானதும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோவை மாவட்டத்திற்கு தேர்தல் அதிகாரியாக அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து கோவை மாவட்டத்தில் தேர்தலில் களம் காண்பவர்கள் அவரிடம் வந்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான மதுரை விநாயகம் இராணுவ சீருடையை அணிந்து கொண்டு தனது குடும்பத்தாரோடு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றவர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடப் போவதாக கூறியுள்ளார். இதற்கான வேட்புமனுவை கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலரான சர்மிளாவிடம் கொடுத்துள்ளார். முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் சீருடையோடு வேட்புமனு கொடுக்க வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மதுரை விநாயகம் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது தான் கடந்த 20 வருடங்களாக இந்திய நாட்டு எல்லையை பாதுகாத்து வந்ததாகவும் தற்போது இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், நான் சம்பாதிப்பதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தேர்தலில் போட்டியிடுகிறேன் எனவும், இதற்காகவே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன் எனவும் கூறியிருக்கிறார். அப்போது அங்கிருந்த செய்தியாளர்கள், இங்கு ஏற்கனவே நிறைய அரசியல்வாதிகள் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த மதுரை விநாயகம், இங்கு உள்ளவர்களை 3 எம்பி ஆக்கினாலும் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கினாலும் சம்பளத்தையும் 3 ஓய்வூதியத்தையும் வாங்கிக் கொள்கிறார்கள் எனவும், இதனால் மக்களின் வரிப்பணம் முழுவதும் அவர்களிடம் சென்று விடுவதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து பேசிய மதுரை விநாயகம், நான் வெற்றி பெற்றால் எனது தொகுதி மக்களுக்கு வீட்டு வரி, குடிநீர் வரி, சொத்து வரி உள்ளிட்டவற்றை வசூலிக்க மாட்டேன் என தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல், பொள்ளாச்சி தொகுதியில் தென்னை விவசாயிகளின் வளர்ச்சிக்கான பணிகளை செய்வேன் எனவும், நீர்நிலை திட்டங்களை சரி செய்வேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் போட்டியிடப் போவதாக கூறி சவப்பெட்டியோடு ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மறுபடியும் அதே பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடப் போவதாக முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் சீருடையோடு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ததால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. என் பேர் மதுரை விநாயகம். நான் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர் கையால் வந்து ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸரின் தரைப்படையில் வேலை பண்ணியிருக்கேன். நான் கடந்த 22 பணி பண்ணியிருக்கிறேன். நேற்று நான் வந்து தேச மக்களையும் தேச மண்ணையும் பாதுகாப்பில் இருந்தேன். இன்று வந்து இறங்கி
நாட்டு மக்களுக்காகத்துக்கு பொள்ளாச்சி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணி தேர்தலில் போட்டிருக்கு என்ன காரணம்? மக்கள் சேவை, நாடு கெட்டு போய் கிடக்கா, சீரழிஞ்சிருக்கா? இல்லை, நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் குறை சொல்ல விரும்பலை நான், புரியுதுங்களா? நேற்று அரசியல்லாம் விட்டுருங்க, வித்தியாசமான அரசியலை என்னோட எதிர்பார்க்கலாம். நான் சம்பாதிக்க வரவே இல்லை, நான் வந்து சேவையாக செய்கிறேன். நேற்றுக்கு வந்து நாட்டுக்காக வந்து உயிரையும் உடலையும் கொடுக்கறதுக்காக இருந்தேன். இன்றைக்கி அதே சேவையை வந்து நாட்டு மக்களை களத்தில் இறங்கி அதை தரையில் இறங்கி செய்கிறதுக்கு விரும்புகிறேன். இப்போ இருக்க அரசியல்வாதிகள் அது பண்ணுறது இல்லையா? எதுங்க இப்போ இருக்க அரசியல்வாதிகள் சரியாக செயல்படுறது இல்லை? இப்போ யாரும் அது மாதிரி செய்யட்டே கிடையாது. ஏன்னாக்கா நீங்கள் மூணு தரம் எம்பி ஆக்கினீங்கனாலும் சரி, எம்எல்ஏ ஆக்கினாலும் சரி, மூணு தரமும் வரி பணத்தை எடுத்துக்கிறாங்க, மூணு பென்ஷன் எடுத்துக்கிறாங்க. மூணு தரம் போகிறாங்கனாக்கா மூணு ஓய்வூதியம் கரண்ட்டு இருந்தாலும் அவங்க வந்து சம்பளத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ மக்களுடைய வரிப்பணத்தை மொத்தமாகவே அவங்கக்கிட்ட தான் போகுது. அதை வந்து ஒரு பென்ஷன் நான் வாங்குறேன், இந்த எனக்கு பென்ஷனே போதும், நான் பென்ஷன் இல்லாமல் நான் சரி செய்வேன். நீங்கள் வந்து மக்களுக்கு என்னென்ன செய்வீங்க? நான் வந்தேனாக்கா வந்து என்னுடைய தொகுதி மக்களுக்கு வந்து நான் செய்ய வேண்டியது வந்து முதல் பாயிண்ட் வந்து மக்களின் வாழ்வாதாரம் பிறப்புரிமை, அதாவது வீட்டு வரி, குடிநீர் வரி, சொத்து வரி, இதெல்லாம் எதுவுமே வசூல் பண்ணவே கூடாது. அவங்கள நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு தொகுதி மேம்பாட்டிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருவேன். இதுக்கடுத்து ரெண்டாவதாக நான் செய்ய வேண்டியது வந்து இந்த பாயிண்ட்டு தேர்தல் அறிக்கை நான் கொடுக்குறேன். நான் பொள்ளாச்சி தொகுதியில் வந்து தென்னை விவசாயிகளுக்கு வளர்ச்சி மேன்மை வந்து பண்ணுவேன் நான் ஒன்று. அங்கே வந்து அந்த ஆறுனுடைய திட்டங்கள்லாம் வந்து சரி செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நான். மற்றது வந்து ரோடு வசதி குண்டு குழி மார்க்கெட்லாம் அது வந்து இல்லாமல் பார்த்துக்குவேன் நான். டோல் கேட்டு ஃப்ரீ பண்ணிடுறேன் நான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.